ஹலோ ஹலோ மைக் செக் ஹலோ ஹலோ அன்பார்ந்த தேராயர்களே ஆயர்களே, இந்த அருமையான பேராயர் தோல் திருத்துகில் என்று சொல்லப்படுகிற பள்ளியத்தை அணிவிக்கின்ற இந்த விழா திருப்பலியினுடைய திருபவனி நம்முடைய பேராயர் இல்லத்தினுடைய வரவேற்பறையிலிருந்து ஆரம்பமாக இருக்கிறது. பவனியினுடைய வரிசையை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். அதை போல நீங்கள் தொடர்ந்து வர உங்களை அன்போடு அழைக்கிறேன். பவனி மிஷன் வீதி வழியாக பேராலயத்தை வந்தடையும். முதலிலே பீட பணிப்பாளர்கள், அவர்களை தொடர்ந்து கிறித்துவ பொதுநிலை நம்பிக்கையாளர்கள், அதை தொடர்ந்து அருட்கணியர்கள், அருட்கணியர்கள், அருட்தந்தையர்களினுடைய வார்த்தையிலே இறுதியாக மறை மாவட்ட செயலர்கள், சான்சலர்ஸ், மறை மாவட்ட முதன்மை குருக்கள், அதனுடைய இறுதியில் மறை மாவட்ட பொருளாளர் தந்தையர்கள், அதை தொடர்ந்து நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருள்தந்தை அருளானந்தம், நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பொருளாளர் அருள்தந்தை கிரகரி அவர்களும், அவர்களுக்கு பின்னால் பள்ளிய பேழையை சுமந்து கொண்டு நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய செயலர் அருள்தந்தை மெல்கிசதேக் முன்வர, அவருக்கு முன்னால் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பேராலயத்தினுடைய பங்கு தந்தை அவர்கள் அல்போன் சந்தானம் அருட்தந்தை அவர்கள் இறை வார்த்தையை உயர்த்தி ஏந்தி வர, அதை தொடர்ந்து நுன்ஷியோ அவர்களும், அவர்களை தொடர்ந்து மறை மாவட்ட நிர்வாகிகள் பரிபாலகர்களும், அவர்களை தொடர்ந்து பேரருட்தந்தை பெருந்தகைகளாக இருக்கிற ஆயர்களும், ஆயர்களினுடைய வரிசையின் இறுதியில் நம்முடைய சார்பு மறை மாவட்ட ஆயர்களாக இருக்கிற தஞ்சை ஆயர், சேலம் ஆயர் அவர்களும், அவரை தொடர்ந்து நம்முடைய பேராயர் அவர்களும் வரிசையாக வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன். ஃபர்ஸ்ட் தி ஆல்டர் பாய்ஸ், லே ஃபெய்த்ஃபுல் ப்ரீஸ்ட், சான்சலர்ஸ்,
procurators, vicar generals, chief coordinator and the procurator of our diocese, the bearer of the word of God, the bearer of pallium by the archdiocesan chancellor, his excellency the nuncio, diocesan administrators, bishops, suffragan bishops and our archbishop. On the altar, sanctuary, on the altar, all the bishops and the diocesan administrators will be there. And for our nuncio, His Excellency Leopoldo Girelli, a special chair is arranged. That chair is called as the chair of sit-in choir, because he doesn't preside over the liturgy of today. He is the one of the special guests of the personal representative of the Holy Father, who comes and imposes the pallium on our Archbishop officially, and he is the one who gets the profession of faith from our Archbishop and also the oath of fidelity to the Apostolic See. And so this is a very important day for our Archdiocese. Our Archbishop is imposed with the responsibility of taking care of the flock of God in our Archdiocese, including the suffragan dioceses of Tanjore, Kumbakonam, Dharmapuri and Salem. Now, as I have announced the order of the procession, now let us start the procession. The procession will go out from the main gate and go through the mission street and enter into the cathedral. Till then, the choir will be singing the entrance hymn. If the bishops and the priests have finished the vesting, let them start the procession now. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. ஆலய மணிகள் முழங்க இந்த திருபவனியானது இப்பொழுது பேராலயத்தை நோக்கி புறப்படுகிறது. The solemn procession is started with the ringing of the bells of the cathedral. புது உலகத்தை படைத்திட வாருங்களே, இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. பணியாளர்கள் தயவு செய்து புறப்படுங்கள். பூமி நலமாகிட வேண்டாமா, நலிவுற்ற வாழ்வில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா, நாம் வாழுகின்ற பூமி நலமாகிட வேண்டாமா,
வழி ஒற்றவர் வாழ்வில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எது நோக்குடன் வாருங்கள், அது விளைந்திட காணுங்கள். எது நோக்குடன் வாருங்கள், அது விளைந்திட காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார். புது உலக ஒன்றை படைத்திட வாருங்களே. மானிட இதயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திட வேண்டாமா? இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நிறைவேறிட வேண்டாமா? இன்று மானிட இதயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திட வேண்டாமா? இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நிறைவேறிட வேண்டாமா? மாநிலம் முழுவதும் ஒரு குடும்பம், மாந்தர்கள் எல்லாம் உடன் பிறப்பே. மாநிலம் முழுவதும் ஒரு குடும்பம், மாந்தர்கள் எல்லாம் உடன் பிறப்பே. இந்த உண்மையை வாழ்ந்திடுவோம், எந்த பகையிலும் வென்றிடுவோம். இந்த உண்மையை வாழ்ந்திடுவோம், எந்த பகையிலும் வென்றிடுவோம். இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்ற. புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சி இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார். புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார். புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. எல்லோரும் எழுந்து நிற்போம். குருக்களையும் ஆயர்களையும் ஏராயர் தோல் திருத்தொழிலையும் வரவேற்கிறோம். நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழுகின்ற பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா?
வழியுண்டு, இயங்கிட நமக்கு ஒரு நெறியும் உண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கு ஒரு நெறியும் உண்டு. எதிர் நோக்குடன் மாறுங்கள், கதிர் விளைந்திட காணுங்கள். எதிர் நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திட காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார். புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. என்று மானிட இதயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திட வேண்டாமா? இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நிறைவேறிட வேண்டாமா? என்று மானிட இதயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திட வேண்டாமா? இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நிறைவேறிட வேண்டாமா? மாநிலம் முழுவதும் ஒரு குடும்பம், மாந்தர்கள் எல்லாம் உடன் பிறப்பே. மாநிலம் முழுவதும் ஒரு குடும்பம், மாந்தர்கள் எல்லாம் உடன் பிறப்பே. இந்த உண்மையை வாழ்ந்திடுவோம், எந்த பகையினும் வென்றிடுவோம். இந்த உண்மையை வாழ்ந்திடுவோம், எந்த பகையினும் வென்றிடுவோம். இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார். புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. The bishops and the diocesan administrators will be on the stage. Andin tirukulame ira yesuvin ariyanai eluvom oru manadai kudi tholuvom pugal paliya andin tirukulame இறையேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய் இறை குலமே எழுவோம் இறை அரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம் இறைக்குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம்.
இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போ. இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாக முறைப்போ. இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போ. இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாக முறைப்போ. சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் வளர்ப்போம். இறை குலமே எழுவோ இறை அரசை அமைப்போ. மறையுடலாய் வருவோ திருப்பலியில் இணைவோ. அன்புக்குரியவர்களே, let us all be seated for some time. Your Excellency, the Papal Nuncio for India, Nepal, அன்புக்கும் அருள் மரியாதைக்குமரிய ஆயர் பெருந்தகைகளே, அருட்பணியாளர்களே, அருட்கண்ணியர்களே, பொதுநிலை நம்பிக்கையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வரவேற்பையும் இந்த மறைமாவட்டம் தெரிவிக்கிறது. இன்று நம் உயர் மறைமாவட்டத்தின் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்க்கிறது. இதோ பவனியாக கொண்டு வரப்பட்ட நமது பேராலயத்தின் திருப்பீடத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கிற இந்த பல்லிய திருப்பேழை, அதாவது பேராயர் தோள் திருத்துகில் அடங்கிய பேழை, கடந்த June 29 புனித பேதுரு புனித பால் பெருவிழாவின் நாளில் நமது திருத்தந்தையின் திருக்கரங்களினால் ஆசீர்வதிக்கப்பட்டு நமது பேராயருக்கு வழங்கப்பட்டது இது. பண்டை காலத்தில் கிரேக்க கலாச்சாரத்தில் ஆண்பாளரின் அதிகாரத்தை அடையாளப்படுத்துவதற்காக அணியப்பட்ட தொங்கலாடை துகளின் பெயர்தான் பள்ளியம். இந்த அதிகாரத்தை அடையாளப்படுத்தும் துகிலை முதலாம் கான்ஸ்டன்டைன் பேரரசர் திருத்தந்தைக்கு அணிவித்து அதிகாரத்தை அளித்து அன்று பெருமைப்படுத்தினார் என்பது வரலாறு. இத்துகில் பல்வேறு வடிவ மாற்றங்களையும் குறியீடுகளையும் கடந்து வந்து தற்போது வழங்கப்பட்டிருக்கிற வடிவத்தில் நம்முடைய பேராயருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளியம் என்ற பேராயர் தோள் திருத்துகிலானது வெண்மையான ஆட்டு ரோமத்தையும் கருப்பு நிற கம்பளி இழையிலையும் வைத்து நெய்யப்படுகின்ற 3 விரல் அகலமுள்ள ஒரு வட்ட வடிவமான பட்டை. இதன் முன்பக்கத்திலும் பின்பக்கத்திலும் ஒன்று ஒன்றுமாக 2 தொங்கல்கள் வைக்கப்பட்டுள்ளன. தொங்கல்களின் முனைப்பகுதியானது கருப்பு நிற கம்பள இழைகளால் நெய்யப்பட்டிருக்கின்றன. அந்த 2 தொங்கல்களின் முனையில் ஆட்டின் கால் குழம்பு போன்ற அடையாளப்படுத்துகிற வகையில் ஆணி முனை முடிவுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன.
மேலும் நம் ஆண்டவர் இயேசு தம் ஆடுகளுக்காக உயிரை சிலுவையில் கொடுத்ததை நினைவு கூறுகின்ற வகையில் கருத்து பட்டையிலும் தொங்கல்களிலும் 6 கருப்பு நிற சிலுவை அடையாளங்கள் நெய்யப்பட்டிருக்கின்றன. இதுதான் இந்த பள்ளியம் என்று சொல்லப்படுகிற பேராயர் தோள் திருத்துகிலினுடைய இன்றைய வடிவம். கிறிஸ்துவின் பதிலாள் என்ற முறையில் ஒட்டுமொத்த திருச்சபையையும் வழிநடத்துகின்ற பொறுப்பையும் அதிகாரத்தையும் திருத்தந்தை பெற்றிருக்கிறார். யோவான் நற்செய்தி 10:14-15 குறிக்கப்படுவதை போல திருத்தந்தை தலைமை ஆயர் என்ற முறையில் திருமுழுக்கு பெற்ற நம்பிக்கையாளர்களை ஆயன் ஆடுகளை சுமந்து காத்து அவைகளுக்காக தன் உயிரையும் அளிக்க தயாராயிருப்பது போல திருத்தந்தையும் இருக்கிறார் என்பதற்காக இது நாள் வரை 8ஆம் நூற்றாண்டு வரை திருத்தந்தையர் மட்டுமே இந்த பள்ளியம் என்ற துகிலை ஆடுகளின் அடையாளமாக அணிந்திருந்தார்கள். ஆனால் பின்னர் மெட்ரோபோலிட்டன் என்று சொல்லப்படுகிற உயர் மறைமாவட்ட பேராயர்கள் தங்களுடைய உயர் மறைமாவட்டத்தையும் அதனுடைய சார்பு மறைமாவட்டங்களையும் பொறுப்பேற்று வழிநடத்த வேண்டும் என்பதற்காக பேராயர்களுக்கு மட்டும் இந்த தோள் திருத்துகிலானது இப்பொழுது வழங்கப்படுகிறது. அசாதாரணமான வாய்ப்பு என்ற முறையில் உயர் மறைமாவட்ட நிலையல்லை பொறுப்பு இல்லை என்று சொன்னாலும் கர்தினால்களின் குழாம் தலைவருக்கு இன்றும் வழங்கப்படுகிறது. தற்போதைய விதிமுறைகளின்படி அன்புக்குரியவர்களே, திருத்தந்தை புனித பேதுரு பவுல் விழாவில் அவர்களது கல்லறைகளில் வைத்து புனிதம் செய்து திருப்பலியிலே அதை அர்ச்சித்து பேராயர்களுக்கு வழங்குகிறார். அவ்வாறு இந்த ஆண்டு நம்முடைய உயர் மறைமாவட்டத்தினுடைய பேராயராக பொறுப்பேற்ற நம்முடைய பேராயர் அவர்கள் 9 ஜூன் இதை திருத்தந்தையின் அருட்கரங்களிலிருந்து பெற்று வந்தார். பின்னர் அவைகளை பெற்ற பேராயர்கள் தன்னுடைய உயர் மறைமாவட்டத்திற்கு வந்து அந்த நாட்டின் திருத்தந்தையின் பிரதிநிதியாக இருக்கிற அரசு தூதர் அவரை அழைத்து தன்னுடைய உயர் மறைமாவட்டத்தின் பேராலயத்தில் அவருடைய கரங்களால் அணிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆணைக்கு இணங்க இன்று நாம் இந்த பெருவிழாவை நம்முடைய பேராலயத்தில் அரங்கேற்றியிருக்கிறோம். With this introduction, I invite the Archbishop to come and welcome the assembly. அமர்ந்த நிலையிலேயே இருப்போம். வெல்கம் அட்ரஸ். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. Please be seated. Now the Archbishop will address the gathering and welcome all the dignitaries and the faithful. ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும்
நான் என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து நன்றி பலி செலுத்துவேன் என்ற திருப்பாடல்களின் வரிகளுக்கேற்ப இறைவன் என் வாழ்வில் எனக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் வல்ல செயல்களுக்கும் நன்றி பலி செலுத்த இங்கு வந்திருக்கும் அப்போஸ்தோலிக் நுன்ஷியோ மோஸ்ட் ரெவரண்ட் லியோபோல்டோ ஜெரெல்லி அவர்களே, ஆயர் பெருமக்களே, முக்கியமாக என்னுடைய உயர் மறை மாவட்டத்தின் சப்ராகன் மறை மாவட்ட ஆயர்கள், தஞ்சாவூர் மறை மாவட்ட ஆயர் மேதகு தேவதாஸ் அம்ப்ரோஸ் அவர்களே, சேலம் மறை மாவட்ட ஆயர் அருள் செல்வம் ராயப்பம் அவர்களே, மற்றும் தர்மபுரி கும்பகோணம் என்ற இரு மறை மாவட்டத்திலிருந்து மேதகு லாரன்ஸ் பாயஸ், மேதகு எஃப் ஆண்டனி சுவாமி அவர்களால் சில காரணங்களால் வர முடியாமல் இருந்ததால் நான் அவர்களையும் இந்த திருப்பலியில் நினைத்து அவர்களுக்காக அவருடைய மறை மாவட்டத்திற்காகவும் வேண்டுகிறேன். ஆயர் பெருமக்களே, ஏனைய குருக்களே, அருட்சகோதர சகோதரிகளே, இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களும் அன்பு கலந்த ஜெபங்களும். பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்ற இறை இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ இறைவன் என்னை அழைத்து ஆயராக திருநிலைப்படுத்தி இன்று இந்த ஏழ்மையான தாழ்மையான தகுதியற்ற பணியாளனை தகுதியுள்ளவனாக்கி இந்த பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்டத்தை இறைவனின் பெயரால் வழிநடத்த என்னை இனம் கண்டு இன்று இந்த தோல் துகில் பாலியும் நிகழ்வுக்கு உரிமையாக்கிய இறைவனுக்கு என் நன்றியை செலுத்துகின்றேன். யுவர் எக்ஸலன்சி மோஸ்ட் ரெவரண்ட் லியோபோல்டோ ஜெரெல்லி, ஐ எம் சோ ஹாப்பி தட் ஆன் தி 29th of April, you came to Pondicherry and you installed me as the Archbishop of Pondicherry Kadalur. And again, now you have come today to do the investiture of the pallium ceremony in the name of the Holy Father, Pope Francis. I am so grateful to you for all your praise, blessings, guidance. As an elder brother, I give my respects to you and I cordially welcome you to the Archdiocese of Pondicherry Kadalur. எனது அன்பிற்குரிய இறை மக்களே, மீண்டும் வரும் முறை இத்தெய்வீக நன்றியின் திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி அழைக்கின்றேன். ஒரே மனதோடு இணைந்து ஜபிப்போம். இறை ஆசியரை நிறைவாக பெறுவோம். என் உயர் மறை மாவட்டத்திற்காகவும் குருக்களுக்காகவும் அருட்சகோதர சகோதரிகளுக்காகவும் என்னுடைய உயர் மறை மாவட்ட பொது மக்களுக்காகவும் ஜபிக்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Now, in the place of the penitential rite, we have the solemn ceremony of the investiture of the pallium by His Excellency the Apostolic Nuncio Leopoldo Gerelli over our Archbishop. As the beginning of the ceremony, I invite His Excellency to come and address the assembly and give the importance of the imposition of the investiture of the pallium.
Your Grace, Archbishop Francis Callist, dear bishops here present, diocesan administrators, clergy and religious, and my dear brothers and sisters in Christ, I joyfully greet each of you on this solemn occasion when His Grace Most Reverend Francis Callist will receive the pallium from my hands as the representative of Pope Francis in India. The pallium signifies the unity of the Archbishop with the successor of Peter and his responsibility to care for the flock entrusted to him by the Holy Father. It is made of sheep wool as a symbol of Christ, the sacrificial lamb of God who takes away the sins of the world, and as a symbol, a sign of the good shepherd who cares for his flock, leads them, guides them, and inspires them. It reminds us of Christ himself, who as the good shepherd took the lost sheep, the humanity, on his shoulders to bring it home. Your Grace, dear Archbishop Callist, as a vicar of Christ in your local church, you are called to be a shepherd after the example of Jesus. It is only in unity, represented by Peter, that we can truly lead people to Christ. And the pallium, whilst being a sign of communion with the Holy Father, with the Universal Church, with the Synod of Bishops, and with your ecclesiastical province, also commits you to be a zealous servant of communion and a passionate servant of the unity of the Church. The post-synodal apostolic exhortation Pastores Gregis of St. John Paul II states that in every poor person, believers see a special image of Jesus. Their presence within the ecclesial and civil communities is a litmus test of the authenticity of our Christian life. And bishops need to become, for each and every person, in an outstanding and visible way, a living sign of Jesus Christ, teacher, priest, and pastor. In this regard, it is my hope that you, dear Archbishop Callist, will always strive to reach out in charity to the flock of Christ entrusted to your pastoral care, namely the priests, the religious men and women, and the faithful, and to foster communion with all bishops, and particularly with the bishops of the ecclesiastical province of Pondicherry Cuddalore. Your Grace, I express my congratulations to you on this auspicious day in your ecclesial life and assure you of my prayers and support. Under your guidance, may the Church in Pondicherry Cuddalore be a model of love and hope for everyone, especially the poor and the marginalized. May Mary, Mother of God, the Immaculate Conception,
the patroness of your archdiocese, assist you in your service to the people and accompany you in your pastoral ministry. I gladly extend the blessing of Pope Francis on each and every one of you, assuring you of my prayers and good wishes. Thank you. Thank you, Your Excellency. Please take your honorable chair or sit in choir chair. Now, it is the requirement of the law that before getting the imposition of the investiture of the pallium, the person concerned, the Archbishop, has to declare and declare the profession of faith, followed by the oath of fidelity. எனவே ஒவ்வொரு முறையும் இந்த பள்ளியத்தை பெறுகின்ற பொழுது பெறுகிற பேராயர் அவர்கள் நம்பிக்கை அறிக்கையையும் ஓத் ஆஃப் ஃபிடலிட்டி என்று சொல்லப்படுகிற மெய்யுறுதி உடன்படிக்கையையும் அவர் அறிக்கையிட வேண்டும். அதன் அடிப்படையில் நம்முடைய பேராயர் அவர்களை நம்பிக்கை அறிக்கையையும் மெய்யுறுதி உறுதிப்பாட்டையும் அளிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். I, Francis Calist, having been elected as the Archbishop of the Archdiocese of Pondicherry Kadalur, with firm faith, believe and profess all the truths contained in the symbol of faith, namely, I believe in one God, the Father, the Almighty, maker of heaven and earth, of all that is seen and unseen. I believe in one Lord Jesus Christ, his only Son of God, eternally begotten of the Father, God from God, light from light, true God from true God, begotten, not made, one in being with the Father. Through him all things were made. For us men and for our salvation he came down from heaven. By the power of the Holy Spirit he was born of the Virgin Mary and became man. For our sake he was crucified under Pontius Pilate. He suffered, died, and was buried. On the third day, he rose again in fulfillment of the scriptures. He ascended into heaven and is seated at the right hand of the Father. He will come again in glory to judge the living and the dead, and his kingdom will have no end. I believe in the Holy Spirit, the Lord, the giver of life, who proceeds from the Father and the Son. With the Father and the Son, he is worshipped and glorified. He has spoken through the prophets. I believe in one holy, Catholic, and apostolic church. I acknowledge one baptism for the forgiveness of sins. I look for the resurrection of the dead and the life of the world to come. Amen. With firm faith, I also believe everything contained in the Word of God, whether written or handed down in tradition, and which the Church, either by a solemn judgment or by the ordinary and universal magisterium, sets forth to be believed as divinely revealed.
I also firmly accept and hold each and everything definitively proposed by the Church regarding teaching on faith and morals. Moreover, I adhere with religious submission of will and intellect to the teachings which either the Roman Pontiff or the College of Bishops enunciate when they exercise their authentic magisterium, even if they do not intend to proclaim these teachings by a definitive act. Now, followed by the profession of faith, which he signs as a document of acceptance, now we will proceed to the oath of fidelity he will take as his loyalty and adherence to the Apostolic See. I, Francis Calist, having been promoted to the See of Pondicherry Cuddalore, will always be faithful to the Catholic Church and the Roman Pontiff, her supreme pastor, the Vicar of Christ, the successor of the Blessed Apostle Peter, in the primacy and the head of the College of Bishops. I will respect the free exercise of the primacy of the Supreme Pontiff over the Universal Church and will take care to promote and defend his rights and authority. I will also acknowledge and respect the prerogatives and duties of the legates of the Roman Pontiff, who act in the person of the Supreme Pastor. With the utmost diligence, I will carry out the apostolic duties entrusted to the bishops, namely, to teach, sanctify, and rule the people of God in hierarchical communion with the head and the members of the College of Bishops. I will watch over the unity of the Universal Church and thus will make every effort to ensure that the deposit of faith handed down from the apostles is preserved pure and entire, and that the truths to be held and put into practice will be passed on and clearly explained to all as they are proposed by the Church's magisterium. I will show paternal affection to those who err in faith, and I will make every effort to guide them to the fullness of Catholic faith. Having before me the image of Christ, the supreme and eternal priest, I will conduct myself conscientiously and reverently, and thus fulfill the ministry entrusted to me, so that, having become myself an example of the flock, I will be able to confirm the faithful
in the pursuit of Christian perfection. I will uphold the discipline common to the whole church and will carefully promote the observance of all ecclesiastical laws, particularly those contained in the code of canon law. I will be ever vigilant to prevent possible abuses, especially with regard to the ministry of the word and the celebration of the sacraments. I will diligently look after the administration of the church's temporal goods, especially those destined for divine worship, for the proper sustenance of the clergy and other ministers, and for the works of the apostolate and of charity. In carrying out the mandate entrusted to me, I will show particular affection to all priests and deacons, the prudent cooperators of the Order of Bishops, and to men and women religious, sharers in the one work. I will likewise take great care to promote sacred vocations so that the spiritual needs of the whole church will be appropriately met. I will recognize and promote the dignity of lay people and their proper role in the church's mission. And I will be especially concerned to promote missionary works aimed at the evangelization of peoples. Unless impeded, I will personally attend or promptly respond when called to councils and other legitimate collegial actions. At determined times, or as the occasion demands, I will give an account of my pastoral office to the Apostolic See, and to the best of my ability, I will respectfully accept and carry out its mandates and counsels. So, help me God and these holy gospels which I touch with my hand. மெய்யுறுதி உறுதிமொழி படிவங்களிலும் நம்முடைய பேராயர் அவர்களும் திருத்தந்தையினுடைய அரசு திருத்தூதர் அவர்களும் நம்முடைய சார்பு மறைமாவட்ட ஆயர்களும் கையெழுத்திடுகிறார்கள். இதில் ஒரு பிரதி நம்முடைய மறைமாவட்ட ஆவண காப்பகத்திலும் மற்றொரு பிரதி டெல்லி திருத்தூதர் அலுவலகத்திலும் மற்றொரு பிரதி நம்முடைய திருத்தந்தையினுடைய அலுவலகத்திற்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. இப்பொழுது பள்ளியம் என்று சொல்லப்படுகிற பேராயர் தோள் திருத்துயில் அணிவிப்பு நிகழ்வானது ஆரம்பமாக இருக்கிறது. Now we are going to start the investiture solemn ceremony of the Palliyam over our Archbishop by His Excellency the Apostolic Nuncio. And the Nuncio will stand in the middle and our Archbishop will kneel down before him. And as he was imposing the Palliyam, the investiture ceremony is taking place. As he is doing this, he will be saying the declaration of the imposition of the Palliyam. In the Palliyam endra thiruthugalai nammudaiya peraiyar avargalukku thiruthandaiyin arasu thoodar adivikkindra pozhudhu andha anivippu perarivuppai avar seivargal. Adhile aazhamaana karuthukkalodu
எவ்வளவு அருளாட்சி அதிகாரத்தை உள்ளடக்கிய இந்த அருள் அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் அழைப்பு கொடுத்து இந்த பள்ளியத்தை அவருக்கு அணிவிப்பார்கள். Now I invite the nuncio to come and stand in the middle to receive our archbishop. The chancellor and the secretary will give the box which contains the pallium. And the nuncio opens it. Maybe the bishops can come and stand around the nuncio. தோள்பட்டை திகில் அணிவித்தப்பட்ட பிறகு எல்லோரும் நாம் கரவொலி ஆர்ப்பரிப்பு செய்து நம்முடைய பேராயருக்கு வாழ்த்தையும் நுன்ஷியோ அவர்களுக்கு நன்றியையும் தெரிவிப்போம். To the glory of Almighty God and the praise of the Blessed Virgin Mary and of the Apostles Peter and Paul. In the name of Pope Francis, Bishop of Rome, and of the Roman Holy Catholic Church, for the honor of the Church of Pondicherry Cuddalore, which has been placed in your care and as a symbol of your authority as Metropolitan Archbishop, I confer on you the pallium taken from the tomb of Peter to wear within the limits of your ecclesiastical province. May this pallium be a symbol of unity and a sign of your communion with the Apostolic See, a bond of love and an incentive to courage. On the day of the coming and manifestation of our great God and Chief Shepherd, Jesus Christ, may you and the flock entrusted to you be clothed with immortality and glory. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. Now the nuncio invests our archbishop with the pallium. Let us, Lord, clap karavoli eluppi avarku nammudaiya vaazhthudalai therivippom. Now let us all stand for the Gloria. The Mass continues.
இறைவா, நம்பிக்கையாளரின் என்றுமுள்ள ஆயரே, உமது திரு அவையை நீர் பற்பல வகைகளில் அன்புடன் பேணி காத்து ஆண்டு வருகின்றீர். அதனால் உன் மக்களுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள உம் அடியாராகிய என்னை தமது மந்தைக்கு கிறிஸ்துவின் பெயரால் தலைமை தாங்கி போதனைகளின் உண்மையுள்ள ஆசிரியராகவும் புனித வழிபாட்டின் குருவாகவும் ஆண்டு நடத்தும் பணியாளராகவும் விளங்கிட அருள் புரிவீராக. உம்மோடு துய்யாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் சாமுவேலின் முதல் புத்தகத்திலிருந்து வாசகம், 17:32-37 வரை உள்ள இறை வசனங்கள். தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம் அடியானாகிய நானே சென்று அந்த பெலிசியரோடு போரிடுவேன் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தரை எதிர்த்திட போரிட உன்னால் இயலாது, நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இளவயது முதல் போரில் பயிற்சி உள்ளவன் என்றார். தாவீது சவுலை நோக்கி, உன் அடியானாகிய நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கமோ அல்லது கரடியோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவிக்கொண்டு ஓடினால், நான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் வாய் நின்று ஆட்டை விடுவிப்பேன். அது என் மீது பாய்ந்தால் அதன் தாடியை பிடித்து நன்றாக அடித்து கொள்வேன். உன் அடியானாகிய நான் சிங்கங்களையும் கரடிகளையும் இவ்வாறு கொண்டிருக்கிறேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியனும் அவற்றில் ஒன்றை போல்தான், ஏனெனில் அவன் வாழும் கடவுளின் படைகளை இழிவுபடுத்தியுள்ளான் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பிவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியன் கைக்கு தப்பிவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. பதுளுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தன் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். பல்லவி. நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திக்கும் அஞ்சிடேன். உன் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். பல்லவி.
அருள் நலமும் பேரன்பும் என்னை சுடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1-4 முடிய. கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் மாட்சியில் பங்கு கொள்ளப் போகிறவனுமாகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை. உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கேற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன் மாதிரிகளாய் இருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும்போது அழியா மாட்சியுள்ள முடிவை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. யோவான் நற்செய்தி 21:15-17. சீடர்கள் உணவருந்தியபின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம்,
என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். ஆண்டவரின் அருள் வாக்கு, கிறிஸ்துவே உமக்கே புகழ். பெரும் மதிப்பிற்குரிய திருத்தந்தையின் இந்திய தூதர் பேராயர் லியோபோல்டோ ஜெரல்லி அவர்களே, பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்களே, இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக வந்திருக்கின்ற ஆயர் பெருமக்களே, நிகழ்ச்சியை மெருகூட்டும் விதமாக திரளாக வந்திருக்கின்ற குருக்களே, கன்னியர்களே, பொதுநிலையர்களே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் வணங்கி மகிழ்கின்றேன். நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அகில உலக திருச்சபையில் நியமிக்கப்பட்ட பேராயர்களுக்கு இந்த ஆண்டு June 29 அதாவது புனித பேதுரு மற்றும் புனித பவுல் பெருநாள் என்று பாலியத்தை புதிய பேராயரின் கரத்தில் ஒப்படைத்து அதனை அவர்கள் தங்கள் உயர் மறை மாவட்டத்தில் விசுவாசிகள் மற்றும் தங்கள் மறை மாநிலத்தை சார்ந்த ஆயர்கள் முன்னிலையிலும் குருக்கள் முன்னிலையிலும் அணிந்து கொள்ள பணித்துள்ளார்கள். அதன்படி நமது பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்டு அவர்கள் திருத்தந்தையின் இந்திய தூதுவராகிய மேமிகு லியோபால்டோ ஜெரல்லி அவரிடமிருந்து இன்று பெற்றுக்கொண்டார்கள். இவ்வேளையில் பேராயரை வாழ்த்தவும் அவருக்காக ஜெபிக்கவும் இங்கு நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். மேலும் இந்த பாலியத்தை பற்றியும் அதனை அணிந்து கொள்ளுகின்ற பேராயரின் பணிகள் மற்றும் கடமைகள் பற்றியும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த பாலியம் 6வது நூற்றாண்டிலிருந்து லத்தீன் வழிபாட்டு முறையை சார்ந்த எல்லா ஆயர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. ஏறக்குறைய கிபி 9வது நூற்றாண்டிலிருந்து திருத்தந்தை பெரிய கிரகோரியார் பேராயர்களுக்கு மட்டுமே இந்த பாலியம் வழங்கும் முறையை ஏற்படுத்தினார். பாலியம் என்றால் லத்தீன் மொழியில் ஆடை என்று பொருள். இது ஆட்டுக்குட்டியின் கம்பளியால் நெய்யப்பட்ட துணி. இயேசுவின் மந்தைக்கு பொறுப்பாளர் என்பதை இது உணர்த்துகின்றது. இதனை ஒரு பேராயர் திருப்பலியில் தன் உடையின் மேலே அணிந்து கொள்ளுகிறார். எனவே பேராயர்கள் தம்முடைய உயர் மறைமாவத்தில் மட்டுமல்லாமல் அந்த உயர் மறைமாவட்டத்தை சார்ந்த மற்ற மறைமாவட்டங்களில் உள்ள
எல்லா குருக்களுக்கும் தங்களுக்குள்ளாக சகோதரத்துவம் மற்றும் பயனுள்ள ஒற்றுமையை மேம்படுத்தவும் பராமரிக்கவும் வளப்படுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று மறை மாநிலத்தில் உள்ள ஆயர்கள் மற்றும் விசுவாசிகளுக்கு இடையேயும் அவர்களுக்கும் திருத்தந்தை மற்றும் அகில உலக திரு அவைக்கும் இடையே சகோதரத்துவம் மற்றும் பயனுள்ள ஒற்றுமை மேம்படுத்தவும் பராமரிக்கவும் வளப்படுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறார் என்பதை இது சுட்டிக்காட்டுகின்றது. தல திரு அவை என்பது ஒரு ஆயரை தலைவராக கொண்ட மறை மாவட்டம் மட்டுமல்ல, ஒரு பேராயரை தலைவராக கொண்ட ஒரு மறை மாநிலமாகவும் இருக்கிறது எனலாம். பேராயர் அணிகின்ற பாலியம் அவருடைய மறை மாநிலத்தை சார்ந்த ஆயர்கள் ஒற்றுமையுடனும் நல் உறவுடனும் இறைப்பணியாற்ற வேண்டும் என்பதை நினைவூட்டலும் அழைப்பும் ஆகும். மேலும் பாலியம் ஒரு சிறு பொருளாக இருந்தாலும் மிக ஆழ்ந்த அர்த்தத்தை கொண்டது. ஒவ்வொரு ஆயரின் அழைத்தலும் அவருடைய பணியும் நல்ல மெய்ப்பனாயிருப்பதை தவிர வேறு ஒன்றுமில்லை என்பதை உணர்த்துகின்றது. எனவே இவ்வேளையில் ஒரு ஆயன் மந்தை உறவை பற்றி சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். நம் திருமறை நூலாகிய விவிலியத்தை நாம் புரட்டி பார்க்கும்போது இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை உருவகங்கள் வழியாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். எடுத்துக்காட்டாக கட்டிடத்தின் மூலைக்கள் மற்ற கற்கள், கணவன் மனைவி, தந்தை மகன், திராட்சை கொடி அதன் கிளைகள், ஆயன் ஆடுகள் என்று பல உருவகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த உருவகங்களிலே ஆயன் ஆடுகள் என்ற உருவகம் தொடக்க நூல் முதல் திருவழிபாடு நூல் வரை மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்ட உருவகமாகும். இதற்கு காரணம் நாடோடிகளாக கால்நடைகளை பராமரித்த மக்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நிலையான நாட்டையும் வழங்கி அவர்களை பராமரித்து பாதுகாத்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தந்து நிறை வாழ்வை வழங்க தன் உயிரையே தியாகம் செய்த இறைவனின் ஆற்றலையும் அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துவதாக இந்த ஆயன் மந்தை என்ற உருவகம் அமைகின்றது. திருச்சபையில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஆயன் ஆடுகள் என்ற உருவகம் பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, தலைமைத்துவத்தை வலியுறுத்துகிறது. அதாவது தீமையிலிருந்தும் அழிவிலிருந்தும் பாதுகாத்து வழிநடத்தும் ஆற்றலையும் வல்லமையும் எடுத்துரைக்கிறது. இரண்டாவது, அதே வேளையிலே அந்த தலைமைத்துவம் எப்படிப்பட்ட தலைமைத்துவம் என்பதையும் எடுத்துரைக்கிறது. ஆடுகளை கூலிக்கு மேய்ப்பதல்ல, அல்லது சுயநலத்திற்காக பயன்படுத்துவதும் அல்ல. மாறாக ஆடுகள் மீது கொண்டிருந்த அன்பையும் அக்கறையும் இழந்து போனதை தேடி மீட்க தன் உயிரையே தியாகம் செய்யக்கூடிய அர்ப்பண உணர்வுள்ள தலைமைத்துவத்தை வலியுறுத்துகிறது. சாமுவேல் முதல் புத்தகத்திலே 17:34-35 வரை இது மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. தாவீது சவுலை நோக்கி, உன் அடியானாகிய என் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கமோ கரடியோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவிக்கொண்டு ஓடினால் நான் பின்தொடர்ந்து ஓடி அடித்து அதன் வாயினின்று ஆட்டை விடுவிப்பேன். ஓடி அடித்து, இது அதிகாரத்தை குறிப்பிடுகிறது. அதன் வாயினின்று ஆட்டை விடுவிப்பேன் என்பது அந்த ஆட்டின் மீது கொண்டிருந்த அக்கறையையும் அன்பையும் தன்னுடைய உயிரையே அந்த கொடிய விலங்குகளுக்கு பணயமாக வைக்கக்கூடிய அந்த தியாகத்தையும் இது வெளிப்படுத்துகிறது. எனவே பழைய ஏற்பாட்டிலே யாவே கடவுள் தன்னை ஆயன் என்று அழைத்ததே இல்லை.
இருப்பினும் யாவே ஆயனைப் போல் செயல்பட்டார் என்று மற்றவர்கள் கூறுகிறார்கள். யாக்கோபு யோசேப்புக்கு ஆசி வழங்கிய போது பின்வருமாறு கூறுகின்றார். தொடக்க நூல் 48:15 நாம் பின்வருமாறு வாசிக்கிறோம். என் தந்தை அபிரகாமும் ஈசாக்கும் எந்த கடவுள் திருமுன் நடந்து வந்தனரோ அந்த கடவுளே இன்று வரை என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு ஆயராக விளங்குகிறார் என்று மற்றவர்கள் யாவையை பற்றி கூறுகிறார்கள். அதேபோன்று இசையா 40:11 பின்வருமாறு வாசிக்கிறோம். ஆயனைப் போல அவர் தன் மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தோளில் தூக்கி சுமப்பார், சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இது அந்த ஆயனுடைய அன்பையும் அக்கறையையும் எடுத்துரைக்கிறது. ஆயன் என்ற சொல்லை யாவே கடவுள் தனக்கு பயன்படுத்தாது போன்று இஸ்ரேலின் அரசர்களும் தங்களை ஆயன் என்று அழைத்து கொள்ளவே இல்லை. ஏனெனில் ஆயன் என்ற சொல் வரவிருக்கும் தாவீது மகனுக்கே உரியதாக இருந்தது. இதை எரேமியாவும் இசைக்கியேலும் மிக தெளிவாக வெளிப்படுத்துவதை நாம் காணலாம். இசைக்கியேல் 34:23-24 நாம் பின்வருமாறு வாசிக்கிறோம். நானே மந்தையை தேடி பேணி காப்பேன், அவற்றிற்கு என் ஊழியன் தாவீதை ஒரு ஆயனாய் அமர்த்துவேன், ஆண்டவராகிய நான் அவர்கள் கடவுளாயிருப்பேன், என் ஊழியன் தாவீது அவர்கள் நடுவே தலைவனாயிருப்பான். இசைக்கியேல் பாபிலோனின் அடிமைத்தனத்திலே இருந்த மக்களை பார்த்து இவ்வாறு கூறுகின்றார் என்றால் தாவீது என்றோ இறந்து போய்விட்டார், ஆனால் வரவிருக்கும் புதிய தாவீது மெசியா அவரை பற்றி அவர் இங்கே சொல்லுவதை நாம் காணுகிறோம். புதிய ஏற்பாட்டிலே நல்ல ஆயனாகி இயேசு கால்நடைகளின் தொழுவத்திலே பிறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த நற்செய்தியானது ஆடுகளை சாமக்காவல் காத்து கொண்டிருந்த இடையர்களுக்குத்தான் முதன் முதலில் அறிவிக்கப்பட்டது என்பதும் நாம் கவனத்திற்கு கொள்ள வேண்டியது. ஏனெனில் ஒதுக்கப்பட்டோரை தேடிச் செல்லும் கருணையும் அக்கறையும் நிறைந்த ஆயன் வந்துவிட்டார் என்பதை இது சித்தரிக்கிறது. இயேசுவே தன்னை நல்ல ஆயன் நானே என்றார், நான் கூலிக்கு மேய்ப்பவன் அல்ல என்பதையும், என் ஆடுகளை நான் அறிவேன், என் ஆடுகளும் என்னை அறிகின்றன, இழந்து போனதை தேடிச் செல்லும் ஆயன் என்றும், இந்த கொட்டிலை சேராத ஆடுகள் எனக்கு உள்ளன, அவற்றை நான் நடத்திச் செல்ல வேண்டும், அவையும் என் குரலுக்கு செவிசாய்க்கும், அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயிரும் என்னும் நிலை வரும் என்று யோவான் நற்செய்தி 10:12-16 நாம் வாசிக்கிறோம். இயேசுவின் ஆயர் நிலையின் தனித்துவம்தான் என்ன என்ற கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழுகின்றது. ஒன்று, அவர் தந்தையோடு கொண்டிருக்கும் உறவை தன் மந்தையோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். தந்தையோடு கொண்டிருந்த இந்த உறவை மந்தையோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். தந்தையிடமிருந்து பெற்ற வாழ்வை தன் மந்தையை வாழ்விக்கிறார். என் ஆடுகள் வாழ்வு பெறவே அதை மிகுதியாகவே பெறவே வந்தேன் என ஆணித்தரமாக கூறுகிறார். அவருடைய ஆற்றலும் அன்பும் அந்த தந்தையிடமிருந்து நான் பெற்றேன், இதை இந்த ஆடுகளுக்கு நான் கொடுக்கிறேன். இரண்டாவதாக, ஆயன் ஆடுகளை அறிவான், ஆடுகளும் ஆயனை அறியும், இழந்து போனதை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய அக்கறையும் அன்பும் கொண்ட ஆயன் என்பது அவருடைய தனித்துவம். மூன்றாவதாக, என் வாழ்வை என் ஆடுகளுக்காக கொடுக்க என்னை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை, மாறாக நானாக
மனம் உவந்து கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை, நானாக அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. ஆனால் என் தந்தையின் கட்டளைப்படி நான் செய்கிறேன் என்று சொல்கிறார். எனவே இங்கே நாம் காண்பது கட்டாயத்தினால் அல்ல, மனம் உவந்து மகிழ்ச்சியோடு நிறைவோடு நான் இதை செய்கிறேன் என்று சொல்கிறார். நான்காவதாக, பிரிவினை அல்ல ஒருமைப்பாட்டை உருவாக்கும் ஆயின் ஒரே மந்தையும் ஒரே ஆயினும் என்ற நிலை வரும் என்று சொல்கிறார். இயேசு தான் உயிர்ப்பிற்கு பிறகு தன் மந்தையை, அகில உலக திருச்சபையை, சீடர்களின் முதன்மையாக விளங்கிய சீமோன் பேதுருவிடம் கலிலேய கடலோரத்திலே ஒப்படைத்திருத்ததை இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். யோவானின் மகன் சீமோனே, நீர் இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே, எனக்கு உன்னிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வள. முத சொல்றது ஆட்டுக்குட்டிகளை, அதுவும் பேணி வள என்று சொல்ற. இரண்டாவது முறையாக அவர் சொல்லும்போது என் ஆடுகளை மேய் என்று சொல்கிறார். பெரிய ஆடு குட்டி முதல்ல, ஏன்னா அது நலிந்தது, அக்கறையோடு செய்யணும் அப்படின்னு. இரண்டாவது ஆடுகளை மேய் என்று சொல்கிறார். மூன்றாவதாக என் ஆடுகளை பேணி வள, எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக என் ஆடுகளை பேணி வள. ஆண்டவரை அன்பு செய்வது அவருடைய ஆடுகளை பேணி வளர்ப்பதில் அடங்கியுள்ளது. ஆடுகள் ஆண்டவருக்கு சொந்தம், என் ஆடுகள் என்று சொல்கிறார் இயேசு சீமோனிடம். அது சீடர்களுக்கு சொந்தமல்ல என்பதை தெளிவுபடுத்துகிறார். மூன்று முறை கேட்டதால் சீமோன் பேதுரு மூன்று முறை ஆண்டவரை மறுதலித்ததை எண்ணி தன்னுடைய இயலாமையை உணர்ந்து அவர், ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உன்மீது அன்பு உண்டு என்பது நீ அறியாத ஒன்றா, உன்னிடம் அன்பு உண்டு, அதே இலையிலே என்னுடைய பலவீனத்தையும் நான் அறிவேன் என்று அழுகின்றார். இதே பேதுரு திருச்சபையின் மூப்பர்களுக்கு அறிவுரை கூறும்போது ஆண்டவர் சொல்லிய வார்த்தையே பயன்படுத்துவதை பார்க்கிறோம். உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். அதே பேணுங்கள், மேயுங்கள்னு சொல்லலை, மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கு ஏற்ப மன உவப்புடன் மந்தையை, மன உவப்புடன் ஜாய்ஃபுல்லி, ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்பத்தோடு செய்யுங்கள், வில்லிங்லி. உங்களோட ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரியாயிருங்கள், பீங் அன் எக்ஸாம்பிள். தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாற்றியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். த ரிவார்ட், டோன்ட் எக்ஸ்பெக்ட் இன் த வேர்ல்டு, எக்ஸ்பெக்ட் த ரிவார்டு ஃப்ரம் காட். இதைத்தான் சொல்கிறார். ஜாய்ஃபுல்லி வில்லிங்லி பீங் அன் எக்ஸாம்பிள், எக்ஸ்பெக்ட் எ ரிவார்டு ஃப்ரம் த லார்டு, நாட் ஃப்ரம் த வேர்ல்டு. ஆயிர்களும் மந்தையும் இந்த பேராலயத்தை ஒன்று கூடி வந்திருக்கும் வேளையிலே நாம் ஒவ்வொருவருக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொறுப்பை பிரமாணிக்கத்தோடும் மகிழ்ச்சியோடும் செய்ய ஆண்டவரின் அருளை வேண்டுவோம். இறுதியாக புனித அகஸ்தானுடைய அறிவுரையோடு நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆயிரின் பராமரிப்பு மந்தைக்கு கிடைக்கவும், மந்தையின் ஒத்துழைப்பு ஆயனுக்கும் கிடைக்கவும் மன்றாடுங்கள். ஆமென்.
Let us all stand for the prayer of the faithful. நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுகளுக்காக நாம் எழுந்து நிற்போம். அன்புமிக்க மக்களே, இறைவன் நமக்கு தந்தையாக இருக்கின்றார். அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிவார். எனவே பக்தியோடும் நம்பிக்கையோடும் நாம் நம்முடைய தேவைகளையும், நம்முடைய திருச்சபையின் தேவைகளையும், நாட்டின் தேவைகளையும் அவருக்கு எடுத்துரைத்து அவரிடம் வேண்டுவோம். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன் என்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை கர்தினால்மார்கள், ஆயர்கள், குருக்கள் அனைவரும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களை ஆயனுக்குரிய உள்ளத்தோடு உமக்கு உகந்த வகையில் வழி நடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் தாமே, உமது உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவாராக, உமது திட்டங்களை எல்லாம் வெற்றி பெற செய்வாராக என்ற இறைவார்த்தைக்கேற்ப இந்திய திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தையின் இந்திய தூதர் மேதகு லியோபோல்டோ ஜெரலி மற்றும் வழிபீடம் சூழ்ந்திருக்கும் அனைத்து ஆயர்களுக்கும் நல்ல உடல் உள்ள நலத்தை அளித்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல ஆயன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறார் என்ற இறைவார்த்தை கேற்ப எல்லாருக்கும் எல்லாமுமாக என்ற விருது வாக்கோடு எம் உயர் மறை மாவட்டத்தை தலைமையேற்று அனைவரையும் அறிந்து வழிநடத்தி வரும் எம் பேராயர் அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்ற எம் இயேசுவின் தந்தையே, போரினால் துன்புறும் உக்ரைன் மற்றும் ரஷ்ய நாடுகளில் அமைதி ஏற்படவும் மக்கள் அனைவரும் நலமோடு வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நிலை வாழ்வை நோக்கி எம்மை வழிநடத்தும் இறைவா, எம் உயர் மறை மாவட்டத்தை வழிநடத்தி உமது திருவடிகளுக்கு வந்திருக்கும் மேதகு கர்தினால் லூர்துசாமி ஆண்டகை, பேராயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள், அருட்கண்ணியர், வேதியர் மற்றும் இறைமக்கள் அனைவருக்கும் உம் வானக வீட்டில் இடமளித்தருள இரக்கம் நிறைந்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்துள்ள வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். My God.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதும் ஆன இப்பலி எல்லாமல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் ஒரு கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது அடியாருக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. உம் மக்களுக்காக தலைமை குருவாக நீர் ஏற்படுத்திய இவரை மந்தையின் வளர்ச்சிக்காக திருத்தூதர்களின் நற்பண்புகளால் அணி செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்க கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி
அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே, இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறுமாள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாகி இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் முதல் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை, சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், திருத்தந்தையின் இந்திய நேபாள தூதர் லியோபோல்டோ ஜிரல்லி, என்னை ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளையும் கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் பெற்றோர் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் மதாட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மதமாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நிர் உலகிற்கு
எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் வஞ்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர் போல வந்து நிறைவாக நில்லலை போது
ஆமென்ற இறை வேண்டல். தூயாவியாரே, உமது திருப்பேரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தார். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றம் உள்ளவர்கள், ஒழுங்கின்மை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும், பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உண்மையிலே ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் மன்றாடுகிறோம். ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் ஆயரானவும் அடியார் என்னில் உம் அருள் கொடைகள் பெருக செய்வீராக. அதனால் அவர் உமக்கு நான் உமக்கு ஏற்றவாறு அருப்பணியை நிறைவேற்றி நம்பிக்கை உள்ள ஊழியருக்கு உரிய நிலையான பரிசை பெற்று கொள்வேனாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ப்ளீஸ் பி சீட்டட் ஃபார் சம் டைம். இட் இஸ் அ டைம் ஃபார் அஸ் டு தேங்க் அவர் டிக்னிட்டரிஸ். So, in the first place, I invite our Archbishop to thank the Nunshiu and offer him the Punnadai and the bouquet, and also to thank all the bishops present here. நான் முதல் முதலாக இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். எளியவனாகிய என்னை, பலவீனனாகிய என்னை தேர்ந்து கொண்டு இந்த மாபெரும் கொடையாகிய குருத்துவத்தை எனக்கு அளித்து
அதிலும் ஆயர் என்ற நிலைமையிலும் பேராயர் என்ற நிலைமையிலும் அந்த பொறுப்புகளை எனக்கு தந்து தன்னுடைய பணியை சிறப்பிக்க அழைத்து என்னை உறுதிப்படுத்திய என் அன்பு ஆண்டவருக்கு நான் முதன் முதலாக நன்றி கூறுகிறேன். நான் ஜூன் 29ஆம் தேதி செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவில் வத்திக்கானில் திருத்தந்தையோடு சேர்ந்து அந்த நாள் செயின்ட் பீட்டர் பால் திருவிழாவென்று அந்த திருப்பலியில் நான் ஒருங்கிணைந்து மற்ற பேராயர்களோடு ஒன்றிணைந்து அந்த திருப்பலியில் பங்கு கொண்டு நான் பாலியத்தை திருத்தந்தையிடமிருந்து பெற்றேன். அந்த பாலியத்தை நான் திருத்தந்தையிடமிருந்து பெற்றவுடன் அந்த திருப்பலி முடிந்ததும் நான் கோவிட் டெஸ்ட்டுக்காக நேரே வத்திக்கானிலிருந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கு டெஸ்டில் கோவிட் பாசிட்டிவ் என்ற ரிசல்ட் எனக்கு கிடைத்தது. எனவே மறுநாள் திரும்பி வர வேண்டிய நான் 10 நாட்கள் அங்கு குவாரண்டைனில் இருக்க வேண்டிய நிலைமை வந்தது. அதன்பின் மேட்டர்ஸ் இந்தியா இன்னும் மற்ற செய்திகளில் பேராயர் ஃப்ரான்சிஸ் கலிஸ் ரோமில் திருத்தந்தை ஃப்ரான்சிஸை சந்தித்தார், அவரிடமிருந்து பாலியமை பெற்றுக்கொண்டார், அவருடைய கைகளை முத்தினார், ஆனால் இப்போது அவர் கோவிட் பாசிட்டிவாக இருக்கிறார் என்று. அப்போது என்னுடைய ஒரு மிக கவலை என்னவென்றால், என்னால் திருத்தந்தைக்கு கோவிட் கிடைக்கக்கூடாது என்று. நான் 10 நாட்கள் அங்கு குவாரண்டைனில் இருந்தேன். அந்த 10 நாட்களும் நான் இதை பற்றி தான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆனால் திருத்தந்தைக்கு கோவிட் கிடைக்கவில்லை. அது மட்டுமல்ல, நான் இன்று முக்கியமாக திருத்தந்தை ஃப்ரான்சிஸுக்கு நன்றி செல்ல கடமைப்பட்டுள்ளேன். நான் கேத்தலிக் கரிஸ்மேட்டிக் ரினியூவல் சர்வீஸில் இக்ரஸ் இன்டர்நேஷ்னல் கேத்தலிக் கரிஸ்மேட்டிக் சர்வீஸ் மெம்பராக இருக்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் மீட்டிங்காக ரோமுக்கு போவேன். அப்போது ஒவ்வொரு ஆண்டும் நான் திருத்தந்தை ஃப்ரான்சிஸை சந்தித்து அவரிடம் நான் பழகியுள்ளேன். எனவே அவருக்கு என்னை நன்றாக தெரியும், அவர் என்னை ரெகக்னைஸ் பண்ணுவார். அந்த நிலையிலும் நான் எப்போது அவரிடம் சென்றாலும் அவர் நல்ல முறையில் கழிந்த அந்த தேவசகாயம் பிள்ளையுடைய கேனனைசேஷன் அந்த டைமில் நான் அவரை சந்தித்த போது ப்ராபர்டிக் இன்டர்செஷன் என்னும் ஒரு மிஷனை பற்றி அவரிடம் சொன்னேன். அது நம்முடைய திரு அவையில் ஒரு பெரிய மினிஸ்ட்ரியாக மாற்ற வேண்டும், அதற்கு பதில் கூட வந்துள்ளது. அதை எப்படி நாம் திரு அவையில் ஒரு மினிஸ்ட்ரியாக மாற்றலாம் என்றுள்ள ஒரு பதில் கூட அவர் எனக்கு அனுப்பியுள்ளார். இதையெல்லாம் நினைத்து நான் இன்று திருத்தந்தை ஃப்ரான்சிஸுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அவருக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பலியிலும் முக்கியமாக நான் மன்றாடுகிறேன். அவருக்கு பிரதிநிதியாக நம்மிடம் வந்திருக்கும் நம்முடைய அன்புக்கும் பாசமுக்கும் உள்ள நம்முடைய அப்போஸ்தோலிக் நுன்ஷியோ மோஸ்ட் ரெவரண்ட் லியோபோல்டோ ஜெரெல்லி, அவர் அன்போடு இந்த டேட்டை எனக்கு கொடுத்து நான் கண்டிப்பாக வருவேன் என்று சொல்லி என்னை ஊக்குவித்தார். எனவே நான் அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். யுவர் எக்ஸலன்சி,
You are very grateful to you, not only myself, but all the clergy, religious and the faithful of Archdiocese of Pondicherry, Kadalur. They are really grateful to you that you have come to the diocese now, often soon you have come. We are really proud of you. We thank you for all that you are doing to our Archdiocese, for your guidance, for your help, and also the great encouragement that you give me to go ahead trusting in the Lord. So for all this, your accompaniment with me, that's the main thing. Accompanying me in this great ministry of shepherding the Archdiocese of Pondicherry Kadalur, I sincerely thank you in a special way. And in my daily prayers, especially the Mass, I always remember you and pray for you, for your great ministry that you are performing in our country. It's not an easy task for you, but the Lord is strengthening you and He is giving you this great strength to shepherd this country which is so difficult. So I in a special way congratulate you for all the works you do, and I wish you all the best. I sincerely thank you for all your services and blessings. என்னுடைய உயர் மறை மாவட்டத்தை சார்ந்த நான்கு மறை மாவட்டங்கள் தஞ்சாவூர், சேலம், கும்பகோணம் அண்ட் தர்மபுரி. இந்த நாலு மறை மாவட்டங்களிலிருந்து இரண்டு மறை மாவட்டங்கள் தஞ்சாவூர், சேலம் மறை மாவட்ட ஆயர்கள் இங்கு வந்து இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக நான் மேதகு தேவதாஸ் அம்ப்ரோஸ் தஞ்சாவூர் மறை மாவட்ட ஆயருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் அவரிடம் கேட்டபோது, நீங்கள் என்னுடைய இந்த பாலியம் சிறுமணி திருப்பலியின் போது மறையுரை ஆற்ற வேண்டும் என்று, அவர் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டு இன்று ஒரு நல்ல மறையுரை, அந்த பாலியத்தினுடைய அர்த்தம் என்ன, ஒரு பேராயருடைய பொறுப்பு என்ன, எல்லாவற்றையும் பற்றி அவர் விளக்கமாக நமக்கு ஒரு நல்ல மறையுரையை அளித்துள்ளார். நான் அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிஷப் அருள் செல்வம் ராயப்பா அவர் என்னுடைய நண்பர். என்னுடைய திருநிலைப்பாட்டுக்கு அவர்தான் மறையுரை ஆற்றினார். இப்போது அவர் என்னோடு சேர்ந்து எனக்காக ஜெபித்து என்னோடு இருக்கின்றார். எனவே நான் அவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சில மறை மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஆயர்கள், பாளையங்கோட்டை மறை மாவட்டத்திலிருந்து மேதகு ஆண்டனி சுவாமி, மேலும் திருச்சி மறை மாவட்டத்திலிருந்து மேதகு ஆரோக்கியராஜ், இன்னும் கோட்டார் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் மேதகு பீட்டர் ரெமிஜியஸ். நான் குருப்பட்டம் பெறும்போது அவர்தான், ஹீ ஒன்லி ப்ரெசன்டட் மீ ஆஸ் எ கேண்டிடேட் டு பி ஆர்டைன்ட். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் பிஷப் பீட்டர் ரெமிஜியஸ் இஸ் ப்ரெசன்ட் ஆன் திஸ் டே ஆஃப் மை பாலியம் இன்வெஸ்டிச்சர் செரமனி. இன் அ ஸ்பெஷல் வே தேங்க்யூ.
மேலும் முன்னாள் சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் மேதகு சூசை மாணிக்கம், இவர்கள் அனைவரும் வருகை தந்து என்னோடு சேர்ந்து இந்த திருப்பலியில் கலந்து எனக்கு ஜெபித்திருக்கிறார்கள். நான் இவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களோடு சேர்ந்து டயசிசன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் மோன்சிஞ்சோர் ஜான் ராபர்ட், டயசிசன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் வெல்லூர், மோன்சிஞ்சோர் வலேரியன் பின்டோ, டயசிசன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் மீர டயசிஸ், மேலும் ப்ரோக்ரேட்டர் ஆஃப் மீர டயசிஸ் ஃபாதர் ஜெயசுவாமிர்தம், இருவர் இருவரும் வந்திருக்கின்றார்கள். பிறகு என்னுடைய சொந்த மறை மாவட்டமான கோட்டார் டயசிஸிலிருந்து ஆயருக்கு பதிலாக பிஜி அவர்கள் வந்துள்ளார்கள். அவருக்கும் நான் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சொல்ல இன்னும் இருக்கின்றார்கள், ஆனால் என்னிடம் ஆயர்களுக்கு மட்டும் நன்றி சொல்லுங்கள் என்று என்னிடம் சொல்லியுள்ளது. இருந்தாலும் நான் இங்கு வருகை தந்திருக்கும் எல்லா மேஜர் சுப்பீரியர்ஸ், எல்லா குருக்கள், கன்னியர்கள், முக்கியமாக என்னுடைய மறைமாவட்ட என்னுடைய குருக்கள் என்னோடு இங்கு வந்து சேர்ந்து இதில் வந்ததற்கு அவர்களுக்கும் மற்றும் எல்லா பொதுமக்களுக்கும் நான் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காகவும் எங்களுடைய உயர் மறை மாவட்டம் பாண்டி கடலூர் உறை மாவட்டத்திற்காக நீங்கள் என்றும் ஜெபியுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு நான் இந்த நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ. அன்புக்குரியவர்களே, நம்முடைய உயர் மறை மாவட்டத்தின் சார்பாகவும் நம்முடைய உயர் மறை மாவட்டத்தினுடைய சார்பு மறை மாவட்டங்களின் சார்பாகவும் இங்கே கூடியிருக்கிற அருட்தந்தையர்கள், அருட்கண்ணியர்கள் மற்றும் இறை மக்கள், மேலும் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த குரலாக நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற பேரொரு தந்தை அருளானந்தம் அவர்கள், நம்முடைய பேராயரவர்களுக்கு வாழ்த்தையும் மற்றவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்து நம் அனைவர் சார்பாகவும் பேராயரவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிற வகையிலே கொண்டாடை கோர்த்தியும் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பொருளாளர் தந்தை அவர்கள் அவருக்கு மலர் செண்டு அளித்தும் வாழ்த்த அழைக்கின்றேன். My respectful reverential wishes and greetings to His Excellency Most Reverend Dr. Leopold de Grilli, the Apostolic Nuncio for India and Nepal, and to all the bishops present here for the Palliam ceremony, and obtained God's blessings to our bishop and to our diocese. We do thank all the generals and provincials of various congregations, priests of our diocese, priests from other dioceses and congregations. We thank very reverend sisters and the laity for their support and prayers and their presence here. Most Reverend Francis Calliste, our Archbishop, is a gift of God to us. He shoulders the responsibility of leading the people
to build up the kingdom of God in this archdiocese. On behalf of all the people, priests and religious of our archdiocese, today we wholeheartedly congratulate our Archbishop for receiving this pallium and honor of Archbishop. We also promise him our fidelity and solidarity to share his responsibility in pastoring the sheep of Christ. We pray that Our Lady of Immaculate Conception, the patroness of our archdiocese, guide and protect him in his mission and ministry. Now, in the name of all the people of our archdiocese, priests and religious, we honor him with a shawl and a bouquet. Dear brothers and sisters in Jesus Christ, now let us stand for the final solemn blessings. After the blessings, the choir will sing the song to Our Lady, and then during that, the nuncio and the archbishops and the diocesan administrators will take a photo along with our archdiocesan chief coordinator and the procurator. After that, the provincials, generals, and those who would like to felicitate our Archbishop can come forward later on. After taking the photo, you are welcome. Let us all stand for the final blessing. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிருக்காக தலை வணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. ஆமென். நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டம் அளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. All the bishops, please come to the front of the altar. Oh,
Now the bishops offer punnadai to our archbishop, then followed by the congregation of Immaculate Heart, the Gonzaga and the Cluny and the ME sisters can come forward. The bishops and the apostolic, the diocesan administrators, the bishops emeritus, they all wish our archbishop by offering punnadai. அவர்கள் வாழ்த்து தெரிவித்த பிறகு நம்முடைய துறவு சபைகளினுடைய தலைமை சகோதரிகள், மண்டல சகோதரிகள் வரிசையாக வந்து பேராயரையும் நம்முடைய திருத்தந்தை திரு தூதர் அவர்களையும் பொன்னாடை மலர்கொத்து அளித்து வாழ்த்துவதற்கு வரிசையாக காத்திருந்து வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இம்மாக்குலேட் சபையினுடைய தலைமை சகோதரி மற்றும் மண்டல சகோதரிகள் இப்பொழுது நம்முடைய பேராயர் அவர்களுக்கு பொன்னாடையும் மலர் கொத்தையும் இப்பொழுது வழங்குகிறார்கள். அதை தொடர்ந்து எம்இ துறவர அருட்சகோதரிகளினுடைய தலைமை அன்னை நம்முடைய பேராயரை வாழ்த்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். இமாக்குலேட் ஜெனரல் அண்ட் இமாக்குலேட் ப்ரொவின்ஷியல் ஆஃப் பாண்டி ப்ராவின்ஸ், தே ஆர் ஆஃபரிங் த ஷால் டு அவர் ஆர்ச் பிஷப். மேலே ஏறிவாங்க சிஸ்டர், நீங்கள் மேலே ஏறிவாங்க. ப்ரொவின்ஷியல் அவர்கள் மலர் சென்று அழித்து வாழ்த்து தெரிவித்து ஆசீர் பெறுகிறார்கள். சரி, அடுத்தது எம்இ துறவர சபையினுடைய தலைமை சகோதரி இப்பொழுது மீரட்டிலிருந்து வந்திருக்கின்ற அந்த மறை மாவட்டத்தினுடைய பரிபாலகரும் பொருளாளரும் வந்து சிறப்பித்ததை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களுக்கு நம் வாழ்த்துக்கள். எம்இ அருட்சகோதரிகளை தொடர்ந்து கொன்சாகா அருட்சகோதரிகளினுடைய தலைமை அன்னை, துணை தலைமை அன்னை, மண்டல அன்னையர்கள் இப்பொழுது வந்து வாழ்த்துகிறார்கள். கொன்சாக அருட்சகோதரிகள், கொன்சாக அருட்சகோதரிகள் மணிமாலையையும் பொன்னாடை மற்றும் மலர் செண்டை வழங்கி வாழ்த்து தெரிவித்து ஆசி பெறுகிறார்கள். அதை தொடர்ந்து க்ளூனி அருட்சகோதரிகளினுடைய ப்ரொவின்ஷியல் அவர்களும் முன்னாள் ப்ரொவின்ஷியல் மற்றும் அருட்சகோதரிகளோடு
வந்து நம்முடைய பேராயரை வாழ்த்து வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து மற்ற துறவர சபைகளிலிருந்து வந்திருக்கின்ற அருட்கண்ணியர்கள் வரிசையாக வந்து வாழ்த்து சொல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி.